சுயம்பர நிகழ்ச்சிக்கு போறோம். சரி, போற இடத்துல ஒருவேளை எனக்கு குருட்டு அதிர்ஷ்டம் அடிச்சு திடீர்னு என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா, ஐயா மூஞ்சிய பாரு, மனசு அதிக அளவே இல்லைன்னு சரியா தான் சொன்னாங்க. குடிக்கிறதுக்கே கூழுக்கணும், கொப்பிடிக்கிறதுக்கு பண்ணி கேக்குதான். இது அவனுக்கு ஒண்ணு புதுசு இல்ல. உங்களை வரவேற்கிறது. வாமனபுரி சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட 28 நாடுகளிலிருந்து வந்திருக்கும் இளவரசர்களின் கவனத்திற்கு உங்கள் பெயர், ஊர், தகுதி ஆகியவற்றை அரண்மனைக்கு வலப்புறத்தில் அமர்ந்திருக்கும் அமைச்சரிடத்தில் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆஹா, டேய், இவங்கதான் ராஜகுமாரிகளா? இவங்க இளவரசிகளுக்கு எடுபடி வேலை செய்யற தோழிங்க. நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. தோழிகளே இப்படி இருந்தா இளவரசிங்க எப்படி இருப்பாங்க? ஒருத்தீங்களா?
ஆமா நீங்க என்ன சொல்றீங்க ஆமா 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 நீ என்னோட சுயரூபத்தை இன்னும் முழுசா பார்க்கலடா என்கிட்ட வச்சுக்கிட்ட உன் உடம்புல இருந்து தலைக திருகி தனியா எடுத்து கழுகுக்கு போட்டுருவேன் அது வரைக்கும் பூ பறிச்சிட்டு இருப்பேன்னு நினைக்காத பத்து பேரை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீரத்தை காட்டுறிய நீ எல்லாம் ஒரு இளவரசனா வருஷா வருஷம் 19,000 பொன் பணத்தை இந்த வாமனபுரிக்கு கப்பம் கட்டுறவண்ணா மன்னருக்கே பயப்பட மாட்டேன் மன்னருக்கு ஜாலரை அடிக்கிற நீ எல்லாம் என் கால் தூசுக்கு சமம் என்னடா சொன்ன ஐயோ பாவம் பக்ரமன்னர் குப்புறம் வந்துட்டாரு இருங்க 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 ஜகச்சால கில்லாடி கஜேந்திரனை ஜெயிக்க சாட்சாத் அந்த பீமசேனனே வந்தாலும் நடக்காது ஏன்னு கேளியா அவன் என்னோட சிஷ்ய பிள்ளை வாமனபுரி சாம்ராஜ்யத்தின் இளவரசிகள் வருகிறார்கள் அவரை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாரு ஓஹோ என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க ஏன் அழக பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான் ஒன்னா இருக்கும் போது ராதாவை மட்டும் காணமே தான் கேட்டேன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல வாங்கடி போல இளவரசி இன்னைக்கு கஜேந்திரன் பண்ண சாகசத்தை கேள்விப்பட்டீங்களா என்ன போட்டியில கலந்துகிட்ட வக்கர நாட்டு மன்னன போட்டு புரட்டி எடுத்து மண்ண கவ வச்சிட்டாரா நீ இப்ப வந்த இப்பதான் அங்க இளவரசரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க நீங்க என்னடானா இங்க சாவகாசமா நின்னு படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கேத்த ராஜகுமாரன் கஜேந்திரன் தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேண்டாம் இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு தான் கல்யாண ஆசை அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி சராசரி பொண்ணு நான் இல்ல என் அனுபவத்துல இந்த மாதிரி சொன்னவங்க எத்தனை பேரை பார்த்திருப்பேன் சும்மா இரு இளவரசி அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சீக்கிரம் அலங்காரம் பண்ணிட்டு வாங்க மல்லிகா என்ன சொன்ன இல்ல இளவரசி தோல் ஏறி வரட்டுமா அலங்காரம் பண்றேன் என்ன அலங்காரம் பண்ணது பார்த்தாதா இளவரசி அழகு வேற கெடுக்கணுமா மூட்டை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு வச்சு ஆக்குறத தெய்வங்களும் பிசாசுகளும் உயரமா தான் இருக்கும் ஆனா அழகுக்கு இலக்கணமா இருக்கிறது எங்களை மாதிரி ஆம்பளைங்க தான் அன்ப வெளிப்படுத்த இது என்னோட காதல் பரிசு இந்த படத்துல இருக்கிறது கிருஷ்ணன் தானே எனக்கு தெரிஞ்ச புராணத்துல வர கிருஷ்ணன் என்னை விட உயரம் கம்மின்னு கேள்விப்பட்டேன் நீங்க சொல்றது சின்ன வயசு கிருஷ்ணன் அதான் நீ என்னத்தான் வரையணும் நான் தானே உன்னுடைய கிருஷ்ணன் உன் ஓவியத்துக்கு அழகும் கூடும் உன் புருஷனை வரைஞ்ச பெருமையும் கிடைக்கும்ல ஒண்ணும் வேண்டாம் அந்த படத்துக்குள்ள ஆண்கள் யாரும் நுழைய கூடாதுன்னு அரசர் உத்தரவு போட்டிருக்காரு தெரியுமா மாமா என்ன மாமாவா மாமா இல்ல மாமன் நானு கூப்பிட்டேன் நான் போய் அவர்கிட்டயே பேசிக்கிறேன் ஒண்ணும் பேச வேணாம் இந்த நாட்டு மன்னன் எங்கிட்ட கேள்வி கேட்கிற அதிகாரம் இந்த நாட்டுல யாருக்குமே கிடையாது இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை ரெண்டு பேரும் நல்லா கேட்டுங்கடி இந்த சாம்ராஜ்யத்திலே ரொம்ப உயரமான ஆம்பளை நான் தான் இத பாருடி இந்த உயரத்தை வச்சுட்டு நான் தோழிய ராணி ஆக்குவேன் ராணிய தோழி ஆக்குவேன் சாதாரண பணி பண்ண கூட மகாராணி ஆக்கி அந்த புறத்துல அழகு பாப்பேன் என்னடி செய்ய முடியும் அப்ப நான் சமயக்காரியா இருந்தேன் குத்தி காட்டுறீங்களா மகாராஜா இந்த அநியாயத்தை கேட்க மாட்டீங்களா ரெண்டு பொண்டாட்டிக்காரனுடைய நிலைமையே இதுதான் இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமா யாரோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை மகாராஜா என்ன ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டதே மீதி இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா கழிக்கதா இவ பேசுறது கேட்டீங்களா நான் உங்களுக்கு என்ன குறை வச்ச ஒரே பிரசவத்துல மூணு பொம்பளை பிள்ளைங்களை பெத்து கொடுக்கலையா யார் இல்லைன்னு சொன்னா எனக்கு எந்த கஷ்டம் கொடுக்காம நீ அந்த காரியத்தை பண்ண இதெல்லாம் மறக்க முடியுமா நான் மட்டும் என்னவா மணிமணியா ரெண்டு குழந்தைங்களை பெத்து கொடுத்தேன் இல்ல ஆமா பெத்து கொடுத்த இல்லைன்னு சொன்னா ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு நான் அப்பா இல்லைங்கறியா இந்த கிண்டல் தானே வேண்டாங்கறது அந்த மல்லிகாவை பாக்கும்போது மட்டும் உங்க நடவடிக்கை மொத்தமா மாறி போயிடுச்சு உட்கார் உட்காரு
இது எதுக்கு தெரியுமா? இந்த மகாராஜாவை சந்தேகப்பட்டதுக்கு. நீ உட்கார், உட்காரு. இது எதுக்கு தெரியுமா? மகாராஜா முன்னாடி மல்லிகா அவனால சிரிச்சதுக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்கிறேன். ஆனா இளவரசன் கஜேந்திரனே யாருக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இளவரசன் கஜேந்திரனே என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. மறுபடியும் உட்காந்து வாங்க போறியா? வேண்டாம், தூக்கிடு தூக்கிடு. கோபத்துல கீழே விட்டு கொண்டுறாரு. நீங்க என் இடுப்புல உட்காந்துட்டு வர்றது பல பேருக்கு கடுப்பா இருக்கும். வெற்றி பாவ வயசானவ. அரசவையில் அடி வாங்க போறியா? வேண்டாம். இளவரசிகளுக்கு பொருத்தமான கணவன்மார்கள் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு நாட்டிலிருந்து நமது மன்னர் அவர்கள் தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்பதை மன்னர் அவர்களே இப்பொழுது உங்கள் முன்னிலையில் தெரிவிப்பார்கள். 28 நாடுகளிலிருந்து என்னுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு வருகை தந்திருக்கும் பராக்கிரமசாலிகளே, வீராதி வீரர்களே, உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ராஜ்யத்தின் இளவரசிகளான என் மகள்கள் 5 பேருக்கும் வருங்கால கணவர்களாக இவர்களில் 5 பேரை நான் தேர்வு செய்திருக்கிறேன். என் மூத்த மகள் மாதவிக்கு கதா யுத்தத்திலே பீமனுக்கு நிகரானவனும் வாழ்போரிலே உலகத்திலேயே தன்னிகரட்டவனுமான மணிப்பூர் இளவரசன் ஜனகுமாரனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பலே பிரமாதம். ஜெகதீஸ்வரா, என்ன விபரீதம் நடக்க போகுதோ? தாத்தா, நீங்க எல்லாரும் அரண்மனையில நடக்கிற நிகழ்ச்சிக்கு போகலையா? அவங்க உங்களே கூப்பிடல, நாங்க மட்டும் எதுக்கு அங்க போகணும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க 3 பேரும் ராஜகுமாரிக்கு நெருங்கின தோழிங்க இல்லையா? அதெல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு வந்த இந்த நினைப்பு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு வரலையே. அங்க போறதுக்கு எங்களுக்கும் இஷ்டம் இல்ல. மதிக்காதவங்க வாசல நாங்க மிதிக்கவே மாட்டோம். நிச்சயதார்த்த நிகழ்ச்சி ஏறத்தாழ முடிவுக்கு வந்து விட்டது. 4 இளவரசிகளுக்கும் பொருத்தமான மணமகன்களை தேர்வு செய்துவிட்டோம். இறுதியாக நாட்டியத்திலும் கலையிலும் தலை சிறந்தவள் இந்த வாமனபுரி சாம்ராஜ்யத்தின் பொக்கிஷம் என் இளைய மகள் ராதா. இவளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வேறு யாரும் அல்ல, பராக்கிரமசாலி, யுத்த கலைகளில் ரத கஜ துர பராதிகளை கரைத்து பிடித்தவன், சக்கரவியூகத்தை தன் ஆற்றலால் சாம்பலாக்கியவன், இந்த தேசத்தின் இளவரசன், எதிர்கால மாமன்னன் கஜேந்திரன் யானைக்கு நிகரானவன். கஜேந்திரன் ஜெகஜால கில்லாரிதான். வரும் பௌர்ணமி என்று திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை இந்த வாமனபுரியை மகிழ்ச்சி கடலில் மூழ்கட்டும். நான்
பழம் போலவே வந்த பெண்ணே. எட்டவும் இல்லையே தொட்டிடவில்லையே எட்டா பூவென நின்ற பெண்ணே. கரக்கட்டியில் சந்தன பெட்டியில் மாம்பழம் போலவே வந்த பெண்ணே. எட்டவும் இல்லையே தொட்டிடவில்லையே எட்டா பூவென நின்ற பெண்ணே. கீரங்கடி கீர கண்ணு ரெண்டிலும் தரைக்கு மின்னல் கொண்ட பெண்ணே. வா கரக்கட்டியில் சந்தன பெட்டியில் மாம்பழம் போலவே வந்த பெண்ணே. எட்டவும் இல்லையே தொட்டிட்டவில்லையே கெட்டா பூவென நின்ற பெண்ணே. உங்க அம்மா பேச்ச கேட்டு ஊர்லயே இருந்திருந்தேன்னா இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியுமா? அங்க பாரு,
என்னடா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மனுஷன் நடமாட்டத்தையே காணா? சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக நாம புறப்பட்டோம். இந்த இடமும் சுனாமியில சுருண்டிருக்குமோ? ஒருவேளை இந்த இடம் தான் அந்தமான் நிக்கோபார் தீவா இருக்குமாடா? சேச்சே, அந்தமானாது நொந்தமானாது. வெட்டி போடுங்க. அதுங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வருதுங்க. டேய் சந்திரு, அங்க பாரு, எல்லாருமே குள்ளமா இருக்கானுங்க. போக போறீங்களா இல்லையா? அதோட நம்ம கௌதமும் முகமதோ. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் ஒருத்தருக்கும் உடம்புல உயிர் இருக்காது. கௌதம், தமிழ் முகமது தும்போலோ. ஹலோ, நான் சொல்றது கேளுங்க. நாங்க ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி கடல்ல விழுந்துட்டோம். இதுக்கு காப்பாத்துங்க. அதுங்க சொல்றதை நம்பாதீங்க. இதெல்லாம் அந்த பிசாசுங்களோட தந்திரம். ஏய், உங்க உயிரை காப்பாத்துக்கணும்னா திரும்பி போய். தமிழ் பேசுறானுங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் எங்க இருக்கோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுலயா? இது எந்த இடம் தெரியுமா? நான் மேப் எடுத்துட்டு வரல. நான் உடனே போய் கேட்கவா? இது மேப்பியா? மூஞ்சிலே குத்துவேன். இங்க இருந்து போறதுக்கு வழி? அது அவனுங்க கிட்டே போய் கேட்க போறியா? அந்த குள்ள என்ன சொன்னான்னு கேட்டல, முகமதியும் கௌதமையும் அவனுங்க பிசாசுங்கன்றானுங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுங்க, எங்களை நம்புங்க. மூணு நாள் கரு தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல தண்ணி நடந்தா நாங்க சொல்லுவோம். நீங்க நடிக்கிற மாதிரி நாங்க பிசாசுங்க இல்ல, சாதாரண மனுஷங்கதான். எங்களை காப்பாத்துங்க. நீங்க காலடி எடுத்து வச்சா நாடு அழிஞ்சிடும். திரும்பி போயிடுங்க. எங்களை காப்பாத்துங்க. எங்களுக்கு திரும்பி போக வழி தெரியாது. இந்த பிசாசுங்க ரெண்டுத்தையும் கழுத்துல கட்டி தொங்க விடுங்க. இந்த கடல்ல இருந்து இனிமே வரப்போற பிசாசுகளுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். அறியங்க போன வையப்புரி கருப்பைய கூட காணுமே. அதுடா ஹரி. அப்ப அவனுக்கு ரெண்டு பேரும். அதோ இன்னொரு பிசாசு. ஹரிய முதல்ல காப்பாத்தணும்.
பையன் கருப்பையா எங்க ஹரி மாணிக்கண்ணா நம்ம முகமது கௌதமும் எங்களாலையும் எதுவும் செய்ய முடியல. இங்க நிறைய குள்ளனுங்க இருக்கானுங்க, அவனுங்க தான் ஈவிரக்கெல்லாம இப்படி பண்ணிட்டானுங்க. அந்த குள்ளனுக்கு வர சத்தம் கேக்குது, நாம போய் சந்திரமௌலி என்ன அவனுங்க வரானுங்க, வா சீக்கிரம் வர. இந்த வர வா வர. ஏ வையா, மனுஷன் தலையெழுத்து ஒரு நிமிஷத்துல மாறுங்கிறது நம்ம விஷயத்துல சரியா போச்சு பாத்தியா? பட்டிமன்றம் நடத்தாதான் பண்ணாட, பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், இனிமே ஒரு எட்டு கூட வைக்க முடியாது, இப்பவே சாப்பிடணும். ஏன்டா புலம்புற, மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலாம் விட போறான். மறுபடியும் தண்ணியா? டேய், நான் சொன்னது இந்த தண்ணிடா. வாயில வெண்ணி ஊத்த. ஐயோ, என்ன சத்தம்? என்னடா சவுண்டு? ஏண்டா காட்டுக்குள்ள சித்திராவும் ஜானகியுமாடா சவுண்ட் கொடுப்பாங்க, ஏதாவது சிங்கம் புலியா இருக்க போகுதுரா. சிங்கம் புலியா? ஏ சாப்பிடாத. ஏண்டா விஷம்? டேய், உன் எச்ச புத்திய காட்டிட்டியல, கொஞ்சம் குடுறா. நான் தரமாட்டேன். டேய் பசிக்குதுரா, கொஞ்சம் டேய் கொட்டாது குடுறா. உன் கிட்ட கொடுத்து நான் என்ன பண்றது? டேய் உனக்கு எதுக்குடா? ஏறா ஏறா, இப்படி 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 ஏறு ஏறு, சீக்கிரம் வாடா. வர்றேன்டா. எப்படிடா இவ்வளவு பாஸ் ஆயிருந்தேன்? உங்க அப்பன் பேங்க் மேனேஜர் போய் தானே சொன்னேன். உங்க அப்பன் கல்ல இருக்கிறான் தானே? தேவையில்லாம எங்க அப்பனை இருக்காது. ஆமா, ஒரு பெரிய பில்கேட்ஸ். மூடுறா வாய. கடல்ல விழுந்து செத்தாலாவது பொசுக்குன்னு உசுறு போயிருக்கும். இது கிட்ட மாட்டணும், எங்க இருந்து சத்தம் வருதுன்னு தெரியலையே. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொன்னா அண்ணன் கேட்க மாட்டேங்குது. ஆஹா, புலி வருதுன்னு பார்த்தா ரெண்டு புள்ளி மாண்டல வருது. நீயும் நானும் வாக்கப்பட்டு போறதுக்கு முன்னாடியே அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும். அவளுங்க நம்மளை பார்த்தாண்டா பேய் சொல்றாங்க. சொல்றத கேளுங்கடி, நாங்க மனுஷங்க தான், பேய்ங்க இல்ல. ஆமாமா, நம்புங்க. என்னடி நம்ப மாட்டேன், கும்ப மாட்டேன். இப்ப பாரு, நம்ப வைக்கிறேன். இதோ பாரு காலு, இப்ப நான் அவனை உதச்சனா அவன் விழுந்தானா? பேய்களுக்கு கால் இல்லையா? எனக்கு கால் இருக்கா? அப்ப நான் மனுஷன் தானே. எனக்கு கால் இருக்கா? அப்ப நானும் மனுஷன் தான். இந்த பாருங்க, சத்தியம் பண்ணி சொல்றேங்க, நாங்க தமிழ் மண்ணை சேர்ந்தவங்க. உங்களை மாதிரியே தமிழ் பேசுறோம்ல. நாங்க பேசுறது வாமனபுரி பாஷை, தமிழ் இல்ல. வாமனபுரியா? என்ன பூரி? வாமனபுரி பாஷை என்னடா? அவளுங்க பானிபூரி பேல்பூரிங்கிறாளுங்க. ஒருவேளை கண்ட விட்டு கண்டம் தாண்டி ஆப்பிரிக்கா ஐரோப்பால வந்துட்டோமோ? போடா கேனப்பல, இது தமிழ்நாடு தான். ராமேஸ்வரமோ தனுஷ்கோடியோ பக்கத்துல ஏதோ ஒரு இடம். கரெக்ட். அம்மா தாயே, நாங்க ஃபர்ஸ்ட் டைமா ஃபிகருங்களை தெய்வமா நினைச்சு கேட்கிறோம். நாங்க இந்தியன் நேவியில ஒர்க் பண்றோம். சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்துறதுக்காக அந்தமான் போய்கிட்டு இருந்தோம். ஹெலிகாப்டர் கவுத்து கடலுக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப எங்களை காப்பாத்துறதுக்கு நாதி இல்லாம கஷ்டப்படுறோம்மா. எப்படியோ உயிர் பொழைச்சு இப்பதான் கரையேறணும். தயவு செய்து நாங்க சொல்றதை நம்புங்க. ஐயோ, இவங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. மூன்றாம் பிரம மேட்டர் எடுத்து விடுமா? நாங்க மனுஷங்க தாம்மா. ஆனா நீங்க உயரமா இருக்கீங்களே. நாங்களே உயரம்னா சத்யராஜ், அமிதாப் பச்சன், ரகுவரன் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? தெரியாம தான் கேக்குறேன். உங்க ஊர்ல எங்களை மாதிரி உயரமானவங்களே இல்லையா? எங்க வாமனபுரி தீவுல எல்லாரும் குள்ளமா தான் இருப்பாங்க. பேய் பிசாசுங்க தான் உயரமா இருக்கும். அப்ப நீங்க ரெண்டு பேரும் உயரமா இருக்கீங்களே. நீங்க ரெண்டு பேரும் பேய் பிசாசா? ஐயோ, எங்க ஊர்ல ஆம்பளைங்க மட்டும் தான் குள்ளமா இருப்பாங்க. அப்போ குத்து விளக்கு சைஸ்ல பொம்பளைங்க, தீப்பெட்டி சைஸ்ல ஆம்பளைங்களா? அந்த பக்கம் பாதி பேர் பிரிஞ்சு போங்க. ஐயோ, அண்ணன ஆளுங்க வராங்க. உங்களை பார்த்தா கண்ணு கண்ணுமா வெட்டி போட்டுருவாங்க.
என்னடா பண்றது? அதான் எனக்கு புரியல. அந்த பொதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. பேச்ச குறறானே கேக்குறியா? அண்ணே இதை கேட்டா நீ எதுவும் சொல்லாத. நான் பேசிக்கிறேன். என்னங்க இவ்வளவு அவசரமா எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? வேற நாட்டுல இருந்து நிறைய பிசாசுங்க நம்ம தீவுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். அதுல ரெண்டு பிசாசுங்களை நம்ம கஜேந்திர கொண்டுட்டாருல தகவல் வந்திருக்கு. இன்னும் நிறைய பிசாசுங்க வரலாம்னு எல்லா திசையில கவனம் போட சொல்லி வாமனபுரியில இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதை கேட்ட மாட்டினா உங்களை யார் காப்பாத்துறது? வீட்டு போங்க. சரின்னு வாங்க. அந்த பிசாசுங்களை பிடிக்காம திரும்ப கூடாது. எங்களை காட்டி கொடுக்காம காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும்னா வயிற்றுக்கு ஏதாவது போட்டே ஆகணும். எங்கள் பசி ஆத்துனீங்கன்னா வாழ்நாள் பூரா உங்களை மறக்க மாட்டோம். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இவங்களை பார்த்தா பாவமா இருக்குடி. என்ன செய்யறது? சரி வாங்க. வாடா, சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சிருச்சு. ஆமா ஆமா. இப்ப எதுக்காக கந்தர்வன் கோயிலுக்கு போகணும்னு சொன்ன? இளவரசி, அரண்மனையில எந்த ஒரு நல்ல காரியம் முடிவானாலும் உடனே கந்தர்வன் கோயிலுக்கு போயிடணும். இல்லனா அந்த காரியம் தடைபட்டுரும். ஐயோ, சாதாரணமா நினைக்க கூடாது. கந்தர்வனோட ஆசீர்வாதத்தால தான் இன்னைக்கு நாடே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, கந்தர்வனுக்கு அழகான பொண்ணுகிட்ட ரொம்ப பிடிக்கும். அதுதான் உங்களுக்கு தெரியும். தேவி அம்மா, இவங்க எதுக்காக இங்க வரணும்? ஆண்கள் யாருக்கும் கந்தர்வன் கோயிலுக்குள்ள போக அனுமதி இல்லை. மீறி போனா தலை வெடிச்சு செதறிடும். இது கதையோ கற்பனையோ இல்ல, உண்மை சம்பவம். 1000 வருஷத்துக்கு முன்னால இந்த தீவுல குடியேறின மகாராஜாவுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவளை கந்தர்வன் காதலிச்சான். இந்த விஷயம் அவளை திருமணம் செய்ய ஏற்கனவே நிச்சயித்திருந்த இளவரசனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த கந்தர்வனை ஹோம குண்டத்துல தள்ளி எரிச்சு கடல்ல கரைக்க திட்டம் போட்டு ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்தான். இத தெரிஞ்சுகிட்ட இளவரசி கந்தர்வனை எப்படியாவது காப்பாத்தணும்னு மந்திரவாதி கிட்ட இருந்த மூல மந்திரத்தை எடுத்து படிச்சு அத கந்தர்வனுக்கு சொல்லி கொடுத்துட்டா. அதனால அவங்களால கந்தர்வனை ஒன்னும் செய்ய முடியல. கோபம் அடைஞ்ச கந்தர்வன், இந்த நாட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாரும் குள்ளமாவும் அகோரமாவும் போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டான். அன்னையிலிருந்துதான் இந்த நாட்டுக்கு வாமனபுரின்னு பேர் வந்தது. கந்தர்வனுக்கு இளவரசி செஞ்ச உதவிக்காக 1000 வருஷம் இந்த நாட்டை காப்பாத்துவேன்னு வாக்கு கொடுத்தான். 1000 வருஷம் முடிஞ்சதும் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னான். 1000 வருஷங்களும் முடிஞ்சிருச்சு. 1000 வருஷம் தான் முடிஞ்சிருச்சுல, அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆண்கள் உயரமாயிடுவாங்களா? மனசார வேண்டிக்கிட்டா நிச்சயம் நடக்கும். உங்களை மாதிரி கன்னி பொண்ணுங்க வேண்டுதல கந்தர்வன் நிறைவேற்றி வைப்பா. சொல்லிட்டீங்களே, நான் இப்பவே வேண்டிக்கிறேன். தேவி அம்மா சொன்னது எங்களை மாதிரி கன்னி பொண்ணுங்களை. நான் என்ன கழுவியா? நானும் கன்னி பொண்ணு தான். எங்க பாருங்க, தலை பிடிச்சு சாகணுமா? தெரியுதுல, நில்லுங்க. இந்த கோயில்ல விளக்கேத்து பூஜை பண்ணி எவ்வளவு வருஷமாச்சு. அப்படி இருந்தும் எவ்வளவு அழகா இருக்கு. கோயிலுக்குள்ள அருமையான வாசனை வருது இல்ல? ஏய், இது மல்லிகைப்பூ வாசனை மாதிரி இல்ல, இது கந்தர்வன் வாசனை. கந்தர்வா, எங்க வேண்டுதல நீதான் நிறைவேற்றணும். பழம் பலகாரம் எல்லாம் வச்சிருக்கோம். இதெல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த கந்தர்வனை பத்தி சொல்லும் போது, இவனை ஒரு ராஜகுமாரி காதலிச்சான்னு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அந்த ராஜகுமாரியோட சிலை இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. இவ சரியான பயந்தாங்கொழி, வா நம்ம போய் பார்க்கலாம். நாங்களாம் வரோம்ல, வா. கந்தர்வா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. கன்னி பொண்ணுங்களோட வேண்டுதல நீ மனமிறங்கி வந்து நிறைவேற்றுவேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் வயசுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சாபமோ தெரியல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை.
எனக்கு வயசு ஒன்றும் பெருசா இல்ல. இந்த வருஷத்தோட 40 வயசு தான் முடியுது. எனக்கும் மத்தவங்கள மாதிரி புருஷனை என் இடுப்புல தூக்கி வச்சுட்டு போனோம்னு ஆசை இருக்காதா? மகாராஜாக்கு ரொம்ப நாளாவே என் மேல ஒரு கண்ணு. அவர் மட்டும் என்ன கட்டிக்கிட்டார்னா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். நான் ஒன்னும் பெருசா உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இந்த சின்ன ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி வச்சிட்டீனா மகாராஜா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு பெரிய கோயிலே கட்டுறேன். இங்க வச்சிருந்த பழம் பழகரால எங்க காணோம்? ஐயோ, என் வேண்டுதல் கேட்டுடுச்சா? என்ன முழு மனசோட நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டியா? ஐயோ, இதை நான் எங்க சொல்வேன், யார்கிட்ட சொல்வேன்? இளவரசி கந்தர்வனின் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. இளவரசி, எவ்வளவு தத்ரூபமா இருக்குல்ல. இந்த மாதிரி சிலைகள் இன்னும் நிறைய இருக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். உன்னோட வேண்டுதலே காதல விழுந்துருச்சு வச்சிருந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. உண்மையாவா சொல்றேன்? முழுசா உண்மை இல்லனாலும் முக்கால்வாசி உண்மைதான். நம்பிக்கையில நீ கூட வாங்க. அந்த பூவையாவது விட்டு வையண்டா. அவனுக்கு இருக்கிற பசியில கூடவே தின்னுவா. அண்ணே, ஐயோ, இளவரசி ராதா, ராதா, இளவரசி யாரும் ஓடுன மாதிரி சத்தம் கேக்கல. ஆமா, கேட்டுச்சு. திடீர்னு மல்லிகைப்பூ வாசனை வருது. இது மல்லிகைப்பூ இல்ல, கந்தர்வ வாசனை. கந்தர்வா, எங்களுக்கு எதுவும் ஆகாம நீ தான் காப்பாத்தணும். திடீர்னு உடம்பெல்லாம் குளிர்ற மாதிரி இருக்குல்ல. சரியா சொன்ன, எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஐயோ, அப்ப இது அவன் வேலைதான். யார் வேலை? கந்தர்வன். பயமுறுத்தாத, நானே பயந்து போயிருக்கேன். நீ வேற அதை இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. அப்படின்னா பிரசாதத்தை சாப்பிட்டது யாரு? அதானே. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம இங்கிருந்து போயிடலாம். தனி விட்டுட்டு எப்படி போறது? இளவரசி வாங்க. இளவரசி ராதா. புரியுதா இல்லையா? இல்ல கந்தர்வா. அட கடவுளே, நான் கந்தர்வா இல்லைன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஐயோ, என்னடா ஹரி, ஏடா குடும்பம் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. நான் கந்தர்வன் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன். உயிருக்காக ஒவ்வொரு நிமிஷமும் போராடிக்கிட்டு இருக்கேன். பிளீஸ், என்ன நம்ப மாட்டியா? இதுதான் கிடைச்சதா? சூடா சோறு, குழம்பு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கோலா உருண்டை, சுறா புட்டு. இப்படி ஏதாவது நல்ல ஐட்டமா கொடுப்பீங்கன்னு பார்த்தா வேகாத சோளத்தை கொடுத்து சொதப்பிட்டீங்களே. இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குறீங்களா? பெட்ஷீட் கேட்டா கொடுப்பீங்களா? என்னடே அறிவு இருக்கா உனக்கு? படிச்சு வந்தானே நீ? கொஞ்சம் கூட மேனஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க. நாம அவங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம். அவங்க ஒரு பள்ளியோ பாம்பு கொடுத்தாலும் பாயசமா நம்ம சாப்பிடணும். அதை விட்டு நொட்டு சொல்லிட்டு ராஜா மந்திரி வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த புலி தான். புலி 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 எங்க கத்து
எதுக்கு அந்த பிசாசுங்களோட தலைய சீவிறதுக்கு? இங்க எப்படி பாம்பு வந்துச்சு? ஏரிய பாத்துருவோம். வந்து கதவு போட்டீங்க, அந்த பிசாசுங்களை ஒழிச்சு கட்டாம திரும்ப மாட்டா இந்த புள்ளி கூட்டு கொள்ள. இந்த காம்பஸ் ஒர்க் பண்ணுமா? ஆமா. எங்க இருக்கும்னு சொல்ல முடியுமா? சவுத் வெஸ்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்தமானுக்கு நியர்பை ஏதோ ஒரு தீவுல தான் நம்ம இருக்கோம். இது மேப்ல இல்லாத தீவா தான் எனக்கு தோணுது. அப்போ நம்ம கதை இங்கேயே முடிஞ்சிருமா? எதுவும் சொல்ல முடியாது. என்ன அதிர்ஷ்டம் இருந்தா தப்பிக்கலாம். நமக்கு விபத்து நடந்த கடல் பகுதியில ஒரு சுழல் இருந்ததை கவனிச்சிங்களா? அந்த சுழலால் தான் ஹெலிகாப்டர் வெடிச்சது. டேய் ஹரி, அந்த பொண்ணு நாம இங்க இருக்கிறத போட்டு கொடுத்துருவாளனு பயமா இருக்கடா. சொல்ல மாட்டான். சொல்லிட்டானா என்ன பண்றது? சொல்லாத இளவரசிங்களை ஏமாத்திட்டு பலகாரங்களை மூக்கு முட்ட தின்னுட்டு கந்தர்வன் சாப்பிட்டாங்கறியா? ஆரம்பத்திலே உன் மேல சந்தேகம் இல்ல மகாராணி. நான் சொல்றது கொஞ்சம் எப்படிப்பட்டவன் தெரியும். நடிக்காத, இதெல்லாம் வேற யாருக்கையாக வச்சுக்க. ஐயோ, யாரும் என்னோட பேச்ச நம்பவே மாட்டேங்கிறாங்களே கந்தர்வா. மல்லிகா, மல்லிகா, கந்தர்வன பாத்தியா நீ? எங்க? இதோ என் கண் எதிரில் நிக்கிறாரே. நானா? இதைத்தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. உட்காரு, உதைக்கிறதுக்கு இல்ல, உமா குடுக்கணும். வா. வந்தாச்சு. என்ன காதலா? அத ஒண்ணுதான் கேட்டேன். மாறன் கிட்ட பொழப்பு இது. அவனை எனக்கு சக்கர தேக்க பாக்குறீங்களா? இதோட நான் செத்தே போயிடலாம். அருந்ததி, நான் பண்ணது சின்ன யோகிதனம் தான். என்ன மன்னிச்சுக்க. ஆமா, நீ எப்ப வந்த? நீ என்ன சொன்னாலும் சரிடா. அவ நிச்சயமா ஆளுங்களை கூட்டிட்டு வந்துருவா. யாரையும் நம்ப முடியாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு நாம வந்திருக்கோம். கொஞ்சம் கூட அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவ ரொம்ப நல்லவ, காட்டி கொடுக்க மாட்டா அப்படின்னு அரி சொல்றதை வச்சுட்டு நாம உட்காந்துட்டு தான் தலை போயிடும். வெளியில போனா மட்டும் அங்க நம்ம சும்மா விட்டுடுவாங்களா? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்னத்த சொல்றது, சங்க நமக்கு நிச்சயமாயிருச்சு. ஐயோ, நான் ஏதாவது சொன்னா அப்படியே பழிக்கணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதே பொண்ணு தானா வர்றா? என்னமோ சொன்னியே, அவ ஆளை கூட்டிட்டு வர மாட்டானே. நம்ம கதை கண்டல் தான். அவ யாரையும் கூட்டிட்டு வரலண்ணே, தனியா தான் வந்திருக்கா. அங்க பாருங்க. ஆமால, ஐயோ, அவ தனியா தான் வந்திருக்கா. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க தான் அவளை அனாவசியமா சந்தேகப்பட்டீங்க. அவ இங்க எதுக்கு வந்திருக்கா, ஏன் வந்திருக்கான்னு போய் தெரிஞ்சிட்டு வா. போ, கேட்டுட்டு வா, சீக்கிரம் கேட்டுட்டு வா. சரி, மாணிக்க நெய் இவ்வளவு வச்சுதான் நம்ம தப்பிக்கணும். ஆமா, நான் பயந்தே போயிட்டேன். நீ ஆளுங்க யாராவது கூட்டிட்டு வந்துடுவியோன்னு. அம்மா, நீ தனியா தானே வந்திருக்க, நம்பலாமா? என்ன இந்த நேரத்துல என்ன இது? நீங்க பசியோட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். டேய், சாப்பாடு கொண்டு வந்திருக்கடா. என்ன இப்படி பாக்குற? வேற ஒண்ணும் இல்ல, இவ்வளவு உயரமான ஒரு கந்தர்வனை கனவுல மட்டும்தான் இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். இது நாங்க வணங்குற கந்தர்வன் தானா? நான் தொட்டு பார்க்கட்டுமா?
என்ன சந்தேகம் போயிடுச்சா? போயிடுச்சு. இருந்தாலும் நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் கந்தர்வன் தான். ஐயோ சரியா போச்சு போ. என் பேர் ஹரி. சென்னையில இருந்து அந்தமான் வரைக்கும் ஃப்ளை பண்ணிட்டு இருந்தோம். வேற வழியில தான் இந்த மாதிரி. ஃப்ளைனா என்ன? I'm sorry. சாரினா என்ன? அது நான் பறந்தனா ஹெலிகாப்டர்ல பறந்தனா அப்போது வெடிச்சு கடல்ல விழுந்துருச்சா நீ இந்த இங்க வந்துட்டோம். இப்ப புரிஞ்சதுல என்னத்த புரிஞ்சது? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க இதை சாப்பிடுங்க, நான் புறப்படுறேன். எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கியா? பசியோட ரெண்டு மூணு கந்தர்வனுங்க உள்ள இருக்காங்க. இங்கயா? மாணிக்கண்ணே எழுந்து வாங்க. நான் மாணிக்க கந்தர்வன். நான் ஜோசப் கந்தர்வன். நான் சந்திரமௌலி கந்தர்வன். பயப்படாத, நாங்கெல்லாம் ஒண்ணுதான். வா அறிமுகப்படுத்துறேன். மணிமிதா, ராதா இங்க வந்தாளா? இல்லையே, அரண்மனை முழுக்க தேடிட்டேன். எங்க போன இவ? தன்னோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுதான் அந்த பிசாசுங்க ஊருக்குள்ள வரலன்னு அந்த ராஜகுரு உளறான். நான் ரெண்டு பிசாசுங்களை கொண்டு தொங்க விட்டதுனாலதான் மத்த பிசாசுங்க எல்லாம் பயந்து ஓடி போயிடுச்சுங்கிறது அந்த மனிதனுக்கு தெரியல. இறக்க 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 இறக்க. இந்த நேரத்துல கந்தர்வன் கோயிலுக்குள்ள இருந்து யார் போறது? யாரது? பொண்ணு மாதிரி தெரியுதே, அது கந்தர்வனை பார்க்க வந்த மோகினியா இருக்கும். மோகினியா? அங்கே நில்லு. ஏய் ராதாடா, நடு ராத்திரியில கந்தர்வன் கோயிலுக்குள்ள இருந்து இளவரசியா? ஏதாவது கசமசாவா இருக்குமோ? ஒருவேளை அப்படியே இருக்குமோ? ராதா, ராதா நீ எங்க? இங்க இங்க எதுக்காக வந்த? கனவுல வந்த அந்த கந்தர்வன் என்ன கூப்பிட்டா? கூப்பிட்டானா? அந்த கந்தர்வன் நம்ம ராதாவை ஏதாவது செஞ்சிருப்பானோ? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா கந்தர்வே காலை தொட்டு அவன் காலை உடைக்கணும்னு சொல்ல வந்த பண்டவாளை என்னன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன ராஜகுரு? விஷயம் விபரீதமா இருக்கு. கந்தர்வனால இளவரசி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பரிகாரமே கிடையாதா? இருக்கு, நீங்க பயப்பட வேண்டாம். யாரையா பயப்பட? ஹோமம் நடத்தணும் நினைச்சேன். அது எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். பணம் மட்டும் நான் தரணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. பணம் கொடுக்கறதா? ஐயோ நான் அதை சொல்லல. மகாராஜா தப்பா நினைக்கிறேன்னா நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. குமாரியும் கந்தர்வனும் உன்னோட ஒன்னா இருப்பாங்களோ? என்னது? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சி இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம். அவ்வளவுதான். புரியலையே. புரியல? பொண்ணுங்க கிடைச்சா போதும், அந்த கந்தர்வன் சும்மா விட மாட்டான், கண்ணி கழிச்சிடுவான். அந்த கந்தர்வனை கதற கதற ஓட வைப்பேன். அது வரைக்கும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கல்யாணம் ஆகக்கூடிய பொண்ணு இல்லையா, நான் வரேன். இவன் சொல்லாம இருந்தா சரி. மாமா இல்ல மாமண்ணா, ராதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, அப்ப ஏதோ ஆன மாதிரி எல்லாம் கேக்குற. ஒரு சின்ன பூஜை எல்லாம் சரியாயிரும். மத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. ஆயிரம் தான் நீங்க பூட்டி வச்சாலும் உண்மை பூட்ட உடைச்சுக்கிட்டு வெளியே வரும். டேய் என்ன பூட்டு சாவி? உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? கண்ணி கழிஞ்சிருச்சா? டேய் சொந்த தாய் மாமன் கிட்ட கேக்குற கேள்வியாது. கொஞ்சம் நாகரிகமா நடத்துக்க முயற்சி பண்ணு. ஓ மாமா, ஓ சே, நான் இப்படி கேட்டிருக்கே கூடாதுல்ல. அதான் கேட்டிங்களே. இல்ல இல்ல, கஜேந்திர ஒரு விஷயத்தை செஞ்சானா தப்பே இருக்காது. இப்ப தப்பாயிடுச்சு. மல்லிகா. என்ன இளவரசி? ராதாவுக்கு இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒண்ணே இல்ல. எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். இளவரசி ராதாவை பார்க்கணுமா? நீ நினைச்சா முடியும். இப்ப யாரும் ராதாவை பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. என் நிலைமையை புரிஞ்சுக்க. அந்த கந்தர்வனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும்? அவன் என்னெல்லாம் செஞ்சா தெரிஞ்சுக்க வேணாமா? மத்தவங்க சொல்ற அளவுக்கு எந்த தப்பும் நடந்திருக்காதுல்ல. அத பத்தி இப்போதைக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஐயோ நான் வரேன் இளவரசி. மல்லிகா ஒரு நிமிஷம். என்ன இளவரசி? கண்ணி கழிஞ்சிருச்சா? என்ன சொல்றீங்க? இல்ல மறைக்காம சொல்லு. ஐயோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஐயோ இது வரைக்கும் யாரும் என்ன பத்தி ஒரு கேள்வி கேட்டதுல? அவளுக்கு நல்ல பட்டது கிடையாது.
நீ கந்தர்வனை நேர்லயே பாத்தியா? நேர்லயே பார்த்தேன். பாக்குறதுக்கு அழகா இருப்பாரா? போச்சுடி, கஜேந்திரன் கதி அதோ கதிதான். அவருக்கு இது தேவைதான். மணிக்கணும் மணிக்கணும், உங்க சந்தோஷத்துல குறுக்கிட்டதுக்கு என்ன மணிக்கணும்? குருநாதர் சொன்னதை கேட்டீங்கல்ல. ராதாக்கு இப்ப ஓய்வு தேவை. நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க, அப்புறம் பேசி கிளம்புங்க. கிளம்புங்க, நீங்களும் கிளம்புங்க. இளவரசி, நான் பாத்துக்கிறேன். இளவரசி, நீங்க நிஜமாவே கந்தர்வனை பாத்தீங்களா? இந்த கந்தர்வனுக்கு காலு நிலத்துல விழாதுன்னு சொல்லுவாங்களே, அது நிஜம்தானா? இல்லையே, என் கந்தர்வனோட காலு தரைய தொட்டுட்டு இருந்தத நானே பார்த்தேன். கடவுளே, இந்த கந்தர்வன் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறானோ. கந்தர்வனுக்காக என் மண்ணு பொண்ணு எதை வேணாலும் கொடுப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ராதாவை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, அவளை அந்த அளவுக்கு விரும்புறேன். காதல் ஒரு மாய கண்ணாடியை போன்றது. எவன் சொன்னது? அவன் கிடைக்கிறான். கிழவன் போதையில ஏதோ உளறிட்டு இருக்கான். அவன் யாரா? எவனுக்கு தெரியும்? சுவாமி தீர்த்தானந்தா, தெரியாதா?
தண்ணி அடிக்கிற இடத்துல சாமி இருக்கிற இடம் வேலை. நான் தீர்த்தமா நினைச்சுதான் குடிக்கிறேன். உங்களை மாதிரி காதல்ல தோத்துச்சு அவரு குடிக்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் தோத்தேன்னு சொல்லணும். இல்ல, அந்த பரதேசி தான் தோத்துட்டான். யோ தீர்த்தானந்த சன்னியாசி, அழகான ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல கந்தர்வன் கோயிலுக்கு போனா அவளை கந்தர்வ மடக்கி போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா? கந்தர்வ மட்டும் இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சா நானே மடக்கி போட்டிருப்பேன். என்னடா என்ன, என் வாழ்க்கையோட விளையாட வந்த அவனை இப்பவே வாமனபுரிய விட்டு விரட்டி அடிக்கு. ஐயோ, நானே கந்தர்வனா? இளவரசி, நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? இங்க பாருங்க, நாங்களும் உங்க மாதிரி சாதாரண மனுஷங்க தான். ஐயோ இளவரசி, என் கண்ணியே என்னால நம்ப முடியலையே, இவ்ளோ உயரமான ஆம்பளைகளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்தது. தயவு செஞ்சு நீங்களாவது இங்க இருந்து தப்பிச்சு போக வழி சொல்லுங்களேன். அது வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த ராத்திரி நேரத்துல நானும் இளவரசியும் இங்க வந்திருக்கிற விஷயம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் தலையே எடுத்துருவாங்க. நாங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மல்லிகா யோசனை சொல்லுவோம் சொன்னியே, நாங்க எப்ப சாமி ஜோசியம் சொல்றதுக்கா கூட்டு வந்த? கால் ரெண்டையும் வெட்டிக்கிட்டு எங்க ஆளுங்களாட்டும் உங்களால குள்ளமாக்க முடியுமா? ஐயோ, கால வெட்டிக்க சொல்றாங்களே. கமலஹாசன காண்டாக்ட் பண்ணா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமா? அறிவு கெட்டவனே, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ மடத்தனமா பேசுற. உன் கூட தான் வச்சிருக்கேன் எனக்கு தெரியும். என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. அனுப்புடா வெளியே அவளை. தரடா தரடா. தலை அப்படியே இருக்க, இவ்வளவு நாளா மன்னரையும் மத்தவங்களையும் ஏமாத்திட்டு தான் இருந்த, உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். பார்த்துடலாண்டா. எங்கடா வச்சிருக்கிற ராஜாவ? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த கஜேந்திரனை கட்டிக்க போறவ அவ தான்டா என் உயிர். ஒழுங்கு மரியாதை அவளை என் கூட அனுப்பி போயிடா, இல்ல உன்னை துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டுருவேன். இந்த கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது, சொன்னா அத செஞ்சிருவான். ஆடு மட்டும் வளர்ந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீ எல்லாம் ஒரு தெய்வம், தெய்வம் தான் நம்புறவங்களை காப்பாத்தணும். ஆனா நீ ஏன் சொத்த திருட பாக்குறியே? நீ உண்மையிலேயே தைரியமானவனா இருந்தா எங்க என் முன்னால வந்து நிலடா பாக்கலாம், நிலடா பாக்கலாம். கோழ போயில தைரியம் தான் என்கிட்ட. என்னைய தள்ளி விட்டுட்டியா? உன்னால ஒழுங்கிருந்து தாண்டா என்ன தள்ளி விட முடியும்? தைரியம் தான் நேருக்கு நேரு எங்க எங்கிட்ட நேர். என் மேல நீ கைய வச்சேன்ற விஷயம் இந்த நாட்டுல இருக்கிற ஒன்றனுக்கு தெரிஞ்சா போதும். உன் கதை அதோட முடிஞ்சு போயிடுண்ட. நீ நானு பார்க்காம இங்கிருந்து போக மாட்டேன். புட்டி எங்க? எங்கடா என் புட்டி? ஓஹோ, நீ தான் அதையும் திருடி வச்சிருக்கணும். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் உருட்டதான் சரித்திரமே இல்லடா. புட்டிய வேணும்னா நீ எடுத்துக்கடா. ஆனா எனக்கு என் ராஜா வேணும். அவ இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். நீ என்ன செஞ்சேன்னு பாத்துறேன்டா. சொல்லியேத்திருவேன். ஓம் கிரீம் க்ரூம் சந்தேகமே வேண்டாம். யார் சந்தேகப்பட்டது?
விஷயத்துக்கு வாங்க. ஹோமம் நடத்த வேண்டும். ஹோமம் நடத்தி என்ன ஓட்டாடி ஆகிறீங்க போல இருக்கே மகாராஜா. கந்தர்வனை சாதாரணமா நினைக்காதீங்க, அவன் பயங்கர தாகத்தில் இருக்கா. கடல் நிறைய உப்பு தண்ணி இருக்கு, அதை எடுத்து குடிக்க சொல்லுங்க. போதும் அவனுக்கு. போன தடவை சோழிய குளிக்கு போட்டு என்ன சொன்னீங்க, என் பொண்ணை விட்டு கந்தர்வன் அனுப்புறேன் சொன்னீங்க, போனானாவே. கஜேந்திரன் கந்தர்வனை நேர்லயே பார்த்திருக்கான். என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் இவன் தலை வெடிச்சு சிதறல. கந்தர்வனை சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு பாழடைஞ்சு போயிருக்கிற கோயில புதுப்பிக்கணும், அங்க மறுபடியும் கந்தர்வனை பிரதிஷ்ட செய்யணும். அவன் செஞ்ச செயலுக்கு அவனை ஓட ஓட விரட்டணும். கன்னி பொண்ணுங்களோட கற்ப சூறையாடுற அவன்லாம் ஒரு கடவுள். அவனுக்காக அந்த கோயிலை நீங்க புதுப்பிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மன்னர் ஊனு ஒரு வார்த்தை சொன்னா போதும், வாமனபுரி வீரர்களோட போய் அந்த கோவிலை கிடிச்சு தள்ளிடுவேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. இல்ல மாமண்ணா. ஆனா ராதா விஷயத்தை தலையிட்டதுக்கு அவனுக்கு பதில் சொல்லி ஆகணும் மகாராஜா. குரல் மாதிரி இருக்கே, என்ன மல்லியா? நீங்க பேசிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து பேசுறேனேன்னு மகாராஜா தயவு பண்ணி நான் தப்பா நினைக்காதீங்க. மல்லிகா நீ உள்ள போடி. தலை இருக்கும் போது வாராடக்கூடாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில அரண்மனை தோழிகளுக்கும் கூட யோசனை சொல்ல வாய்ப்பு அளிக்கணும். உட்கார வைக்கணுமா உன்ன? வா மல்லிகா, தைரியமா வந்து நீ சொல்ல வந்தத சொல்லு. கந்தர்வனை விரட்டுற விஷயத்துல ராஜகுரு தோல்வி அடைஞ்சதுனால பூஜை செஞ்சிருந்தா நிச்சயம் தோர்த்திருப்பேன். மல்லிகா பேசும்போது குறுக்க பேசாத, நீ சொல்லு மல்லிகா. எனக்கு தெரிஞ்ச சித்தர்கள் மூணு நாலு பேர் இருக்காங்க, வருஷ கணக்கா கொகையில கடந்தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சித்தர்களை வச்சுதான் இவளை நாம சரி பண்ணணும். அவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அத மகாராஜா நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஹோம நடத்தி பணத்தை வீணாக்கதா இவர் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கு வெளியிருந்து வேற ஆள் வேணுமா? அடங்கு கஜேந்திரா, அடங்கு. இந்த ஒரு முறை முயற்சி பண்ணி பாக்குறதா மன்னர் முடிவு பண்ணிட்டார். மல்லிகா உடனடியாக அந்த சித்திரங்களை வர சொல். இது மகாராஜாவின் உத்தரவு. ஹரி ஓம் ஸ்வாஹா. ஹரி ஹரி ஓம் ஸ்வாஹா ஸ்வாஹா. 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 ஹரி ஓம் ஸ்வாஹா. ஹரி ஹரி ஓம் நின்று சித்தப்படியே நடக்கட்டும். என்னது, அனைவருக்குமே ஆசனம் வாய்க்கும் மேலாக ஒரு கட்டி? அதுவா மகாராஜா? இது ஞான கட்டி. என்னைக்கு இந்த ஞானக்கட்டி உடையதோ அன்னைக்கு நாங்க சமாதி ஆயிடுவோம். அதுவரைக்கும் மகாராஜா எதை கேட்டாலும் இந்த ஞானக்கட்டி அருளும். எந்த கட்டி எங்க இருந்தால் என்ன, எனக்கு என் பிரச்சனை தீருமா? அதுதான் சந்தேகம். மகாராஜா உங்க தொடையில முழுசா கேளுங்க, உங்க தொடையில ஒரு மச்சம் இருக்கணுமே. அதுவும் இடது தொட அடிபாகத்துல இருக்கா? மகாராஜா தொடையில மச்சமா? இருக்காது. இருக்கு, மகாராஜா தொடையில மச்சம் இருக்கு. மாட்டி விட்டியே மல்லிகா. அது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, சித்தர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொன்ன. புத்திசாலி மல்லிகா, மகாராஜா தொடையில மச்சம் இருக்குன்னு மகாராணிகளுக்கு தெரியாதா? தெரியும். இவங்க சக்தி வாய்ந்த சித்தர்கள் தான். அது சாதாரண மச்சம் இல்ல, சாட்சாத் முருகனே வேளால வரைஞ்சது. அந்த சக்தி தான் உங்களை காப்பாத்துதுன்னு இந்த ஞான கட்டி சொல்லுது. சரியா தான் சொல்லுது, வேற எதுவும் சொல்லாத. Say about his daughter. What? Say about his daughter. என்ன இளவு பாசிடா இது? இத ஞான மொழின்னு சொல்லுவாங்க. ஞானம் பீறுகிட்ட வரும்போது மொழி வழி மாறும். அரசரோட அஞ்சு பொண்ணுங்கள்ல இளைய பொண்ணு பேரு ராதா தானே? ஆமாமா, உமாரா. அவதான் உங்களுக்கு கிடைச்ச பொக்கியும். அவ ராதா இல்ல, லட்சுமி, மகாலட்சுமியோட அவதாரம். அந்த பொண்ணு உடம்புக்குள்ள கந்தர்வன் குடி புகுந்திருக்கு. அந்த பொம்பளை பொறுக்கிய உங்களால துரத்த முடியுமா? இத பாருங்க, பொறுக்கின்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா ராஸ்கல்னு திட்டுங்க, இல்லைன்னா ஸ்டூப்பிட்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி இளவரசருக்கு கந்தர்வன் காட்சி கொடுத்தான் இல்லையா? கந்தர்வனை நீங்க பாத்தீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. பார்த்தேன். இனி அந்த கோவில் பக்கம் எதுக்காகவும் போக கூடாது. மீறி போனா உங்களை காப்பாற்ற முடியாது. இப்பவாவது எங்களை நம்புறீங்களா? நம்புறோம். அந்த கந்தர்வனை மட்டும் துரத்திட்டா
முழுமையா நம்புவோம். சித்தர்களுக்கே சோதனையா? பெங்கல் பெங்கல் லிட்டில் ஸ்டார் அட்ரஸ் அக்க ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப் அபௌ தி வேர்ல்ட் சோ ஹை கெடமண்ட் இன் தி ஸ்கை. கடவுளோட அவதாரமான இந்த அரிசித்தர் காப்பாத்தினாரன்னு சொல்லுங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் சித்திர கால வந்து ஆசீர்வாதம் வாங்க. மகாராணிகளுக்கும் ஞான கட்டி இருக்குமோ? இனிமே உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். என்னுடைய ராஜகுருக்களா இருந்து உங்களுடைய மேலான ஆலோசனை. மகாராஜா போட, போய் எங்காவது ஆடு மாடு மேய்ச்சு பொழைச்சுக்க. மகாராஜா என்ன மகாராஜா, காவிய கட்டி கண்டது உளற நீ ராஜகுருவா? போட. மன்னர் விருப்பப்படி இனி இந்த அரண்மனையில எங்க ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்க. பொங்கி வழியும் பொறுக்கி எடுத்துக்கங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். புரியுது, நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. இளவரசி ராதாவுக்காக நான் எந்த உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் பிசாசுங்க தான். 1000 வருஷமா இருந்துட்டு வர நம்பிக்கை இது. இதை மாத்திர சக்தி யாருக்கும் கிடையாது. அப்ப என்ன பண்றது? அவங்க கண்ணில் படாம தப்பிக்க உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு உங்களை பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நல்லவங்களை என்னைக்கு இந்த கடல் தாய் கைவிட்டதில்லை. ஏன் சொல்ல மாட்டீங்க? சுனாமின்னு ஒண்ணு வந்து எத்தனை லட்சம் உயிரை குடிச்சிட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு என்னாச்சு உங்க கடல் தாய்க்கு? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்னைக்கும் கடல் தாய் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். நான் கிளம்புறேன், ராத்திரி பார்ப்போம். வாமா. ஹரி, ராதா வந்திருக்கா. ராதா, ஏதாவது பிரச்சனையா இருக்கும் என்னன்னு போய் கேளு. என்ன ராதா, திடீர்னு வந்திருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என் கந்தர்வனோட முழு உருவத்தை இங்க வந்தா தானே பார்க்க முடியும். இருந்தாலும் நீ இந்த இடத்துக்கு வந்தது நல்லதில்ல. என்னால அங்க இருக்க முடியல. அங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமா இருக்கு. எனக்கும் தான். நீ ஒருத்தி இல்லனா நேத்தே எங்க கதை முடிஞ்சிருக்கும். 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ எங்களுக்கு செஞ்ச உதவிய எங்களால மறக்கவே முடியாது. அப்படி சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிருமா? வேற என்ன வேணும்? நான் உங்க மனைவி ஆகணும். எப்பனா முத முதல்ல உன்னை பார்த்தேனோ அப்பவே நீ தான் மனைவின்னு முடிவு பண்ணிட்ட. இன்னைக்கு சொல்றதா என் வாழ்க்கையில கல்யாணம் நடந்தா அதுவும் கூட தான். மக்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க இளவரசே. என்னன்னு சொல்லுவேன். இந்த வாமனபுரியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. வாமனபுரிக்கு போராத காலம் வரப்போகுதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஒண்ணும் இல்ல. என்னாச்சு இளவரசே, நாங்க கேள்விப்பட்டது உண்மையா? எங்களால நம்பவே முடியல. என்ன சொன்னாலும் மக்கள் திரும்பி போக மாட்டேங்கிறாங்க. நடந்த விஷயத்தை மக்களுக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். அன்பிற்குரிய குடிமக்களே, வேதனைக்குரிய விஷயம் ஒன்றை சொல்லப் போகிறேன். கவனத்தோடு கேளுங்கள். கடந்த 2 நாட்களாக நம் மகாராஜாவையும் 4 படை வீரர்களையும் காணவில்லை.
இரவு பகலாக நமது படை வீரர்கள் மூளை முடுக்கெல்லாம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இக்கட்டான நேரத்தில் படை வீரர்களுக்கு உதவி செய்வதுதான் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். அரசரை கண்டுபிடிக்கும் வரை ஓய்வே கிடையாது. மாமனபுரி மன்னர் வாழ்க! மாமனபுரி மன்னர் வாழ்க! சித்தர்கள் எங்க போனாங்க? ரெண்டு நாள் ஆச்சு, அறக்கதவு திறக்கவே இல்லை. மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு விசேஷ பூஜை பண்றாங்க. கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இப்படி சாப்பிட்டு இருக்கீங்களே, ஒரு மகாராஜாவையே இப்படி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? எந்த சமயத்திலயும் அவனுங்க இங்க வருவானுங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு நோண்டுவானுங்க. மகாராஜா எங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அவரு ஷகிலா படத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. கொரோனா கூட அவர் நம்மள பிரிஞ்சு வெளியில தங்குறது இல்லையே, இப்ப எப்படி இருக்காரோ என்ன பண்றாரோ தெரியல. கவலைப்படாதீங்கம்மா, அப்பா நிச்சயமா திரும்ப வந்துருவாரு. மன்னருடைய உடலை நான் பார்த்தேன். மன்னரை நான் காப்பாத்தேன். என்னது, போன உயிரை எப்படி கொண்டு வர முடியும்? முடியும், என்னால் அது முடியும். உயிர் இன்னும் யமலோகத்தை அடையவில்லை, சென்று கொண்டுதான் இருக்கிறது. செல்லும் வழியிலிருந்து அதை கொண்டு வர என் ஒருவனால் தான் முடியும். அந்த புரி இந்த புரி அழகான சோமபுரி, சோமபுரி ஊருக்குள்ள இருக்குதையா குள்ள நரி, பட்டம் போல பறந்தவங்க பரணி மேல கிடக்குறோம், பச்சரிசி சோறு திங்க பல நாளா பறக்குறோம், பச்சரிசி சோறு திங்க. யாராவது கேட்டாங்கன்னா போறப்ப கிடக்குதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒவ்வொரு நாளும் நான் மடியில நெருப்பு கட்டிட்டு அலையறேன். வயிறு வந்திருக்குமே. ஒரு விஷயம் கேக்கணும். இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க? வருக 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 வருக. நான் ராஜகுருவா இருந்தப்ப இந்த ராஜ்யத்துல எந்த குறையும் இல்லாம இருந்துச்சு. இவனுங்க வந்தானுங்க, மன்னரையே முழுங்கிட்டானுங்க. குருநாதர் ஞான திசையில ஏதோ எல்லாமே தெரியும். ஞானக்கட்டி மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொண்டோம். அது ஞான திருஷ்டி இல்லை, கோண திருஷ்டி. நீங்க பயப்படாதீங்க. ஜோதிகா பூமிகா வேதிகா, மகாராஜா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். ஆபத்து எதுவும் இல்லாம கூடிய விரைவிலேயே அவர் திரும்பி வருவார். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாங்க. வர வர ராஜகுரு பேச்சுக்கு மரியாதையே எல்லாம் போயிடும் போல இருக்கு. இந்த கிழவனை வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்றது? ஒரு வழியாக இவனுங்களை சமாளிச்சாச்சு. ஹரி ஓம் ஹரி ஓம். அதுக்குள்ள ஏன் உட்கார்ந்துருக்க? இதத்தான் குழி பூஜை என்னுவாங்க. ஒரு தடவை எந்திரியம் பாக்கலாம். போடா பொறுக்கி. என்ன சொன்ன? போடா கம்மநாட்டின்னு. இது சித்தர்களோட பாஷை. போடா படம் கொடுத்தலையா? சித்தர்கள் பேசுறாங்க. ரோட்டு நாய்க்கும் வீட்டு நாய்க்கும் கல்யாணம், இந்த ஐஜி என் நாய்க்கெல்லாம் குமாலம். பொம்பளை டிரெஸ் போட்டு ஆம்பளை குரல்ல பாடுறியே, யாராவது பார்த்தா என்ன ஆகும்? நீனே அது ஆம்பளை வயசுலன்னு சொல்றேன். கரெக்ட். மண்டையை கரெக்ட் பண்ண நாம தொண்டையை கரெக்ட் பண்ண விட்டோம்ல, அது ஒரு பெரிய விஷயமா? இப்ப பாரு என்ன பண்ண போற. மகனே மனோகரா, பொறுத்தது போது பங்கியல். இந்த கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து சொக்கு நாராகட்டும், இந்த குள்ளர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணோடு ஓடியட்டும்.
மின்சார கண்ணா, உன்னை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சது தெரியுமா? வயசானாலும் அழகு ஸ்டைலும் என்ன மாறவே இல்ல. போத நிறுத்துங்க. உருவத்தை மாத்தறீங்க, குரலை மாத்தறீங்க, பேரை மாத்தறீங்களா? மாத்திட்டா போச்சு. நான் ரீமாசன், அவன் சுஷ்மிதா. எஸ் இது என்ன பேரு? இது கூட தெரியாத கண்ட்ரி ஃபிகர் சார் இருக்கே. இதுவும் சுத்தமா புரியல. இதையும் பேர் நினைச்சிட்டாயா? உழப்பாதரா, இந்த ஜனங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான பேரை வைடா. ராரா சரசுக்கு ராரா. கரெக்ட். நீ சந்திரமுகி, நான் இந்திரமுகி. ஓகே. ரொம்ப ஆடாதீங்க. பேரை மாத்திக்கிட்டு துணிய மாத்திக்கிட்டா மட்டும் பொம்பளையா ஆயிட முடியாது. ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கே. யாரோ முணங்குற மாதிரி சத்தம் கேக்குதுரா. ஆயி போறதுக்கு முக்குவானோ? செம்ப காணமே, போய் பார்க்கலாம் வா. என்னடா பீப்பாக்குள்ள யாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. வாடா. மோசம் போடுத. யார் யார் கொண்டு தெரியலையே. என்ன நாத்தண்ட மகாராஜா? நீங்களா பார்த்து காப்பாத்துல கால் உடைச்சிடாதீங்க. மகளே மணிமதா, நீ எங்க இப்படி? மகாராஜா மகளுக்கா இந்த நிலைமை? ஐயோ மகாராஜா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இளவரசி மணிமிதா இல்ல. என் பேரு பொம்மி. இங்க பக்கத்துல உங்க ராஜ்யத்துக்கு உட்பட்ட சோமபுரியில தான் இருக்கேன். ஆச்சரியமா இருக்கே, உன்னை பார்த்தா என் மகம் மணிமிதா மாதிரியே இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மகாராஜா? சோமபுரியும் உங்க ராஜ்யத்துக்கு உட்பட்டது தானே. இந்த பக்கம் எப்பாவது போயிருக்க மாட்டீங்களா? என்ன இல்ல மகாராஜா, நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க குடும்ப மாதிரியே தான் நினைப்பீங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் உங்க குடும்பமா நினைப்பீங்கன்னு சொல்ல வர்றான். இது சொல்ல வர்றான். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறியே. சங்க கழுத்துக்காரி, உன் பேர் என்ன? வையாபுரி. யாவா? ஐயா வச்ச பேரு சந்திரமுகி. அருமையான பேர். அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் ஆள் அனுப்புறேன். அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் அந்த புறத்துக்கு வந்துரு. வரும்போது குளிச்சுட்டு வந்துரு. அது சரி மகாராஜா, நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? எல்லாம் அந்த கடல் தாண்டி வந்த பிசாசுக்கு பண்ண வேலை. ரெண்டு பிசாசுகளை கஜேந்திர கொண்டுட்டான். நாலு பிசாசுக மாறு வேஷத்துல வந்து அரண்மனையில என் கண்ணுல மண்ணை தூவிட்டு என் பொண்ணு ராதாவை மயக்கிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் என்னால மீளவே முடியல. அவங்க பிசாசுங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டதுனால என்னை இந்த சோமபான பீப்பாவில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு இடமா உருட்டுனாங்க. அவனுக்கு இன்னும் அரண்மனையில் தான் இருக்கணும். தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி தலைய சீவறேன். மகாராஜா, அதுங்க திருவிழா கூட்டத்துல ஒளிஞ்சிருக்கும். நம்ம நேர்ல போனோம்னா கையும் கழுவமா புடிச்சிடலாம். அப்படியா? உடனே புறப்படுங்க.
இருக்கும் மச்சன் காட்டதி மைனாவே மறுக்காதே சுக்கு வெட்டி போட்டு அடி மிளகு தட்டி போட்டு உன்னை சமைச்சு நானும் தின்ன போறண்டி சும்மாவே மசப்பாவே இது பொண்ணுங்க இல்ல பிசாசுங்க பிடிக்கிறாருங்களேன் வேற சங்கியம் பிடிச்சி நிக்க மாட்டேங்கிறான் இருக்கிறவங்க ஓட மாட்டாங்கன்னு சொன்னாங்க சும்மா எங்க போனாலும் விடாதீங்கடா எத்தனை பொம்பளைகள நான் ஏமாத்திருப்பேன் பொம்பளை வேஷம் போட்டு என்ன ஏமாத்துறாங்களா இந்த பிசாசுக்கு இல்லாம நான் அரண்மனைக்கு திரும்பி போகவே மாட்டேன் என்னையா சோகமான பீப்பாவில் அடைக்கிறீங்க உங்களை அதுல போட்டு நான் வேக வைக்கிறேன்டா வேக ஏண்டா எங்க உயிரை எடுக்க ஆளு ரைட்ல போடா ஒடி போ உன்னை உயிரோட விட்டா எங்க உயிருக்கு தான் ஆபத்து இதுக்கு மேலையும் பொறுமையா இந்த விஷயத்துல என்னால இருக்க முடியாது இன்னும் ரெண்டு நாள்ல பௌர்ணமி வருது என் கல்யாணத்தை தள்ளி போடுறதை என்னால ஒத்துக்கவே முடியாது அது தள்ளி போடக்கூடாதுன்னா நீங்க இந்த நாட்டு சிம்மாசனத்துல அமரணும் நானா அதான் மன்னர் வந்துகிட்டே இருக்காருன்னு சித்தர்கள் சொன்னாங்கல்ல வர்றாருன்னு சொல்றாங்க ஆனா வரமாட்டார் அவர் இறந்து போயிட்டாருங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது தலையோ முண்டமோ ஏதாவது கிடைச்சிருந்தா தானே கிடைச்சா மன்னர் மரணம் அடைஞ்சதா முடிவு பண்ணுவேன் அதுக்குள்ள அவன் அங்க எல்லாத்தையும் முழுசா முடிச்சிருவான் என்ன ராதாவோட அறையில அந்த ஹரிசித்தனுக்கு என்ன வேலை என்ன சொல்றீங்க அடிக்கடி அவங்க சந்திக்கிறதா நான் கூட கேள்விப்பட்டேன் இருக்காது ஏன் ராதாவ எனக்கு தெரியாதா ரெண்டு வயசுல இருந்தே நான் அவளை காதலிக்கிறேன் நீங்க ஒரு மடைய கோவப்படாதீங்க உங்க அழகங்க அவன் அழகங்க சரியா சொன்னீங்க அவன் உங்களை விட அழகு என்ன வார்த்தையை அளந்து பேசுங்க ராஜகுருன்னு கூட பார்க்க மாட்டேன் எங்க போயிட்டா இந்த இளவரசன் இளவரசன் அந்த அரிசித்தன் இளவரசி அறைக்குள்ள பூந்துட்டான் இப்ப என்ன சொல்றீங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் வாங்க அவனை பிடிப்போம் இன்னையோட அவன் கதை முடிஞ்சது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒப்பேத்திட்டோம்னா இந்த வேஷத்தை கலைச்சிடலாம் வாமனபுரி விட்டு போக போறோம் வாமனபுரிக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் நாங்க இங்கிருந்து போனதும் தீந்துடும் நீங்க மட்டும் தான் போக போறீங்களா இந்த அற்புத தீவின் அழகு தேவதையும் கூட கூட்டிக்கிட்டு தான் போவேன் பாத்தீங்களா தான் மேல உயிரிய வச்சிருக்கிற ராஜகுமாரிய படகுல ஆசையோட கூட்டிட்டு போற ராஜகுமாரன் இதே மாதிரி நீங்களும் நானும் ஒரு படகுல ஏறி உங்க நாட்டுக்கு போனோம் அங்க உங்களுக்கு மனைவி ஆகி உங்க குழந்தைகளுக்கு அம்மா வாங்கணுங்கிறதுதான் என் ஆசை என் விருப்பம் நிறைவேறுமா இல்ல வெறும் கனவாவே போயிடுமா நிறைவேறும் ஆண்டவ மனசு வச்சானா இல்லனா இல்லனா கேள்விப்பட்டிருப்பே திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும் சும்மா சொல்றாளோ தாதா கதவை துறை நான் கொஞ்சம் பாக்கணும் அவ தப்பா எடுத்துக்கிட்டாடா தாதா நீ தப்பா எடுத்துக்காதே
ராஜா உன்னை பார்த்து பேசணும்னு தான் சொன்னேன். நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட கதவு தர ராஜா. நான் தான் சொன்னேன்ல, நான் குளிக்க போயிட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ராஜா நான் உங்ககிட்ட பேசணும். ராஜா கதவு தர, கதவு தர ராஜா. சீக்கிரம் தள்ளு, தள்ளு, தள்ளு ராஜா, கதவு தர ராஜா. வேண்டாம் வேண்டாம். இந்த கோலத்துல நீ தேவலோகத்து சுந்தரி மாதிரி இருக்க. என்ன தேடுறீங்க? ஒன்னும் தேடல. உன் அறைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களா? இங்க யாரும் வரல, நீங்க போங்க. போறேன், உக்காரு, உன் கூட கொஞ்சம் பேசிட்டு போறேன். சின்ன வயசுல நீயும் நானும் விளையாடின அந்த நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? குளத்துல ஒன்ன நீச்சல் அடிச்சுப்பேன். இல்ல, இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. அது சின்ன வயசுல விளையாட பூனை பொம்மை, பயந்துட்டீங்களா? ஐயோ அங்க போகாதீங்க, நான் குளிக்க போனும். வாடா. எங்க போனாரு? நான் இங்கேயே தான் இருக்கேன். நீங்க போக போறீங்களா இல்லையா? நான் போகத்தான் போறேன். இருந்தாலும் நான் போறதுக்கு முன்னாடி நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கான்னு பாத்துட்டு போறேன். என்னவோ தெரியல, கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து எனக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க போங்க. ஏதோ சத்தம் கேட்டதுல? ஒண்ணும் இல்லையே. தேவையில்லாம எதுக்காக இவ்வளவு பெரிய தொட்டு இங்க வச்சிருக்காங்க? ஏதோ மனப்பிரமை அந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கேயோ தண்ணி கொட்டின மாதிரி இருந்துச்சே. நான் தான் தண்ணி கையில எடுத்து விளையாடினேன். இருந்தாலும் என் கண்ணையே என்னால நம்ப முடியல, யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இல்ல, நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ குளிராதா? நான் இங்கேயே நின்னு பாக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சகஜமா நடக்கும். இங்க உங்களுக்கு என்ன வேலை? கேந்திரனா பாத்துக்க சொல்லி கரவாட்டுக்கு பூனை வா, காவல் கோப்பாங்க. ஆளே மூஞ்சியும் பாரு. மகாராணி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம், தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா ராதா. ஐயோ அம்மா, நீங்க முதல்ல போயிடுங்க. எல்லாம் பாழாயிடுச்சு, சிவ பூஜையில கரடி மாதிரி கை கட்டினது வாய் கட்டல. முக்கியமான விஷயத்த கேட்கவே இல்லையே. ராதா அறையில நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அம்மா நான் குளிக்கணும்னு சொல்லியோ இவரு? மகாராணி நான் தப்பு எதுவும் செய்யல. பண்றதையும் பண்ணிட்டு தப்பு எதுவும் செய்யல நான் சொல்றேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு தான் அசிங்கம். இல்ல மகாராணி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முறைப்படி இவ்வளவு உனக்கு கட்டி குடுக்கற வரைக்கும் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. மகாராணி இல்ல, நான் சொல்றது நீ இங்க இருந்து போன்னு சொன்னேன். ஐயோ மாமியாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்களே. நீ போய் குளி. சரிம்மா. என்ன பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். பிடிச்சிங்களா? பிடிக்க முடியல. இவெல்லாம் ஒரு இளவரசன். கஜேந்திரனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. யார் என்ன நினைச்சாலும் உங்களையும் இனியும் பிரிக்க முடியாது. தெய்வீக காதலுக்கு தெய்வம் துணை இருக்கும்ல? உண்மைதான், எங்கேயும் இருந்த என்னையும் உங்களையும் அந்த தெய்வம் தான் சேர்த்து வச்சிருக்கு. அப்படின்னா இன்னொருத்த அங்கதான் இருக்கணும். உள்ள போய் என்னத்த பாத்தீங்களா?
நீங்க மூணு பேர் மட்டும் தான் இருக்கீங்க. எங்க இன்னொருத்தன்? உங்க பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதை தீர்த்து வைக்கிறோம். என் பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்க முடியாது. அது தீரணும்னா அவன் எங்க இருக்கான்னு தெரியணும். தெரிஞ்சதுன்னா அவன என்ன பல்ல கடிக்க விடாங்க? எங்கன்னு சொல்லுங்க. எங்க சாமி சமாதியில இருக்கார். நாங்களும் சமாதி கட்ட தான் தேறோம். வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு எனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம். நாட்டுல மன்னர் இல்லாத போது இளவரசிக்கு திருமணம் நடத்துறது முடியாது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நீங்க சொன்ன மாதிரி மன்னர் இருந்தாதான் கல்யாணம் நடத்த முடியும்னா எனக்கே மன்னரா முடி சுட்டுங்க. அப்ப இந்த கல்யாணத்துல எந்த தடையும் இருக்காது இல்லையா? என்ன குரு? ஆமா இளவரசி. இல்ல, மகாராஜா இல்லாத இந்த நேரத்துல இளவரசி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களோ? என்ன சந்தேகமா? வாங்க இப்பவே உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்க. உனக்கு இங்க என்ன வேலை? மாணிக்க சித்தர் மந்திரம் அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஈரமா இருக்கு? சுவாமி ஜலசமாதியில இருந்தார். ராதாவோட அறையில உனக்கு என்ன வேலை? இப்ப சொல்ல மகாராணி மகாராஜாவை திரும்பி கொண்டு வரதுக்கு கத்தாதீங்க. அவர் மேல அன்பா இருக்கிறவங்க மனசார பூஜை பண்ணும். அதுக்காக இளவரசியை தயார் பண்ணலாம். சித்தர் போனது மன்னரோட நல்லுக்காக தானே? அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. அவரை மன்னிச்சு விட்டுருங்க. யாரும் என்ன குழப்பாதீங்க. கட்டுப்பாட்டை மீறி என்னையும் கேட்காம இவன் ராதாவோட அறைக்குள்ள நுழைஞ்சது சட்டப்படி மன்னிக்க முடியாத குற்றம். இது எல்லாத்துக்கும் உடனடியா ஒரு முடிவு கட்டியாங்க. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுங்க. அரசர் திரும்புற வர அரியணையில நான் ஏற போறேன். இவனால ஏற முடியுமா? உனக்கு ஏன் கவலை? மாளிகைக்குள்ள அனுமதி இல்லாம யாரும் வரவும் கூடாது போகவும் கூடாது. வெளியில போறாங்க. இப்ப சொல்றேன், நாளைக்கு எனக்கு முடிசூட்டு விழா. அந்த விழாவிலே ஆடலும் தொடங்கட்டும். ராஜா ராஜா வாமன நாட்டின் தனி ராஜா, சுந்தரிகள் வாழ்த்தி பாடும் வீரகுமாரன் யுவராஜா. மன்மதனாகிய ராஜா, நீ மாறன விஞ்சிய ராஜா, போர்கள் செய்கிற புத்தம் புது ராஜா ராஜா. ஓ ராஜா ராஜா கந்தர்வராளும் கஜராஜா, உந்தன் பலந்தான் ஆயிரம் யானை கீழாய் ஆகும் யுவராஜா. வில்லடி வீரன் ராஜா, எட்டடி சூரன் ராஜா, வீரபராக்கிரம விக்ரம யுவராஜா. சும்மா பாடடா, என்னை வாழ்த்தி பாடடா, குட்டி சூரியன் நான் தாண்டா, என்னை எதிர்க்க ஆளுண்டா, கொட்டும் முரசுடன் முட்டும் என்னுடன் சரிக்கு சமம் யாருக்கிட்டா. சும்மா பாடடா, என்னை வாழ்த்தி பாடடா. எங்கே என் ராஜகுமாரி? ஆட்டம் தொடங்கட்டும். Get up.
யாரும் இல்லா கரை கரை ஓடி மறைவோமா. எத்தனை ஆயிரம் ராஜா மணிமுடி சூடும் ஒரு ராஜா, ஏழு கடல் மலைகள் ஆளும் நீயர் நீயர் புவி ராஜா. சந்திரமாகியவன் நீ, கரை சந்திரனாகியவன் நீ, கை கொட்டி சிரிக்குது ஊரே குள்ளன் நீ, வில்லன் நீ. வேண்டாம் வேண்டட சேட்ட வேண்டாம் வேண்டட, என்னை ஏய்க்க கூடாது, பொய் ஜாலம் செய்வது கூடாது. தள்ளி திரையிட இங்கே உயிர் விட ஆணையிடட்டும் புலவனே. வேண்டாம் வேண்டட இது ஆளு வேங்கைடா. எப்பறவங்க தெரிஞ்சுங்க. இவங்க யாரோட தயவுல இந்த அரண்மனைக்குள்ள வந்தாங்கன்னு தெரியுமா? இவ்வளவு நாளா இந்த தேசத்துடைய பொக்கிஷம் நான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன், அந்த ராதா தான் காரணம். மகா சித்தர்களே கொஞ்சம் குனியறீங்களா? எதுக்குடா குடிய சொல்றாரு? சே குடிங்கடா. கஜேந்திரா மாமண்ணா, இவனுடைய ஞான கட்டிய வெட்டியறி. இது ஞான கட்டி இல்லங்க, நாங்க குள்ளமா இருக்கணும்னு எங்க காலை கட்டி வச்சிருக்கிறோம். வேணும்னா பாருங்களேன். ஓடுகடா, எப்படி ஓடினாலும் இந்த தீவுல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. கஜேந்திரா அவங்களை பிடிச்சு கட்டு, நம்ம குலதெய்வம் மகா காளிக்கு முன்னாடி அவனுக்கு தலைய வெட்டு. வாமனபுரிக்கு கூடிய சீக்கிரமே ஆபத்து வரத்தான் போகுது. Come on, 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 come on
எனதருமை வாமனபுரி குடிமக்களே, நமது மன்னரை கடத்தி சென்று அடைத்து வைத்தது இந்த பிசாசுகள் தான். இவர்களுடன் வந்த இரண்டு பிசாசுகளை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன். இதோ உங்கள் முன் நிற்கும் இந்த நான்கு பிசாசுகளும் இளவரசியையும் தோழியையும் அரண்மனையில் உள்ள அனைவரையும் வேஷமிட்டு ஏமாற்றியிருக்கிறார்கள். இந்த பிசாசுகள் செய்த மன்னிக்க முடியாத குற்றத்திற்காக இந்த பிசாசுகளை கண்டத்துட்டமாக வெட்டி மகா காளிக்கு பலி தர வேண்டும் என்று மகாராஜா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். என் வாழ்க்கையோட வா விளையாடுறேன். முதல்ல இவனை கொண்டாதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜகுரு பதவியை அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்துருவேனா? என்னுடைய வைத்தறிதல் உங்களை சும்மா விடுமா? உயிரோடவே விடாதுங்க, நம்மளை கொன்னுடுங்க. இதுங்க நரமாமிசம் சாப்பிடுற பிசாசுங்களே தான். எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க. அரசருக்கு தகவல் சொல்லுங்க. உத்தரவு கொடுங்க மன்னா. சம்பிரதாயப்படி நடக்க வேண்டிய பூஜைகள் நடக்கட்டும். அப்பதான் இந்த பிசாசுகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய மரண தண்டனை காளிக்கு கொடுக்க வேண்டிய பலியா மாறும். நம்ம ராஜ்யத்துக்கு கூடுதலான ஐஸ்வர்யம் கிடைக்கும். ஆபத்து மகாராஜா, ஆபத்து! என்ன மறுபடியும் பிசாசுங்க வந்துடுச்சு? எங்க எந்த திசையில வருதுங்க? மேற்கு பக்கமா? கிழக்கு திசையில வருதுங்க. முடிஞ்ச வரைக்கும் போராடணும். எங்களால அதுங்களை தடுக்க முடியல. கஜேந்திரா, பெண் வேஷம் போட்டு என்ன ஏமாத்தீங்களே, அந்த பிசாசுகளா இருக்கும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பிசாசுங்க இவங்களை காப்பாத்ததான் வந்திருக்கு. அது இவங்க கூட வந்த பிசாசுங்க தான். என்ன நடந்தாலும் சரி, இவங்களை விட்டுறாதீங்க. அந்த பிசாசுங்களை நான் கவனிச்சுக்கிறேன். வீரர்களே, என் கூட புறப்படுங்க. Ah!
ஐயோ, நல்ல நேரத்தை வந்து காப்பாத்தீங்க. அவங்க பயங்கரமான இயந்திரங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த இயந்திரத்தை எப்படியாவது எடுத்துட்டு வர முடியுமா? கேணத்தனமா பேசாதீங்க, எடுக்கிறதுக்கு போவேன். அப்படியே போயிட வேண்டியது. அவனுக்கு அசர்ற நேரத்துல எடுத்துட்டு வாங்க. அசர்ற உருவமா அது? உங்க எல்லாருடைய அனுமதியின் பேர்ல இந்த நான்கு பிசாசுகளுக்கும் மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பளிக்கிறேன். ராதாவோட தோழிங்கிறதுனாலதான் உயிரோட விட்டார். அவங்களோட சேர்ந்து முதல்ல இவன் தலை எடுத்துக்க. அவங்க தலை துண்டா திருச்சி விழுறத நீ பாக்கணும். அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. அடிக்காதீங்க. வெட்டு. அந்த பிசாசுங்க நம்ம ஆட்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கு. கன்னி பெண்களோட கற்பை எல்லாம் சூரிய ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல மண்ணா, அதுங்க பயங்கரமான தீ துப்புற இயந்திரங்களும் வச்சிருக்கு. கடவுளே, தீய கக்கிற ஆயுதங்களா? ஆமா மண்ணா. இன்னும் கூடுதலான படைகளை கூட்டிக்கிட்டு போங்க மகாராஜா. அது தீ துப்புற ஆயுதங்கள் இல்ல, துப்பாக்கியா இருக்கும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. நீங்க எத்தனை பேர் போனாலும் அவங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. போதும், நிறுத்து மகாராஜா. இது பிசாசுகளோட தந்திரம் தான். நாங்க உங்களை ஏமாத்துறதுக்காக போய் சொன்னோம் நினைக்காதீங்க. எங்க உயிரை உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் போய் சொன்னோம். நாங்க இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே நீங்க மன்னிச்சு விட்டாலும் நாங்க உயிரோட எங்க நாட்டுக்கு போய் சேருவோம்னு சொல்ல முடியாது. உங்க எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற சந்தோஷத்துலயாவது எங்க உயிர் போட்டும். தயவு செஞ்சு எங்க கட்ட அவுத்தோட சொல்லுங்க மகாராஜா. எங்க உயிரை கொடுத்தாவது நாங்க உங்களை காப்பாத்துவோம். இன்னும் உங்க பித்தலாடத்தை நம்ப சொல்றியா? என்னுடைய ராஜ்யத்தை எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியும் மகாராஜா. உடனே ஏதாவது செஞ்சாகணும், இல்லனா கஜேந்திர உயிரை காப்பாத்த முடியாது. ஐயோ, என்ன யோசிக்கிறீங்க? இளவரசர் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. மகா காளி, இப்ப நாம என்ன பண்றது? ஏதாவது செஞ்சு இளவரசரை காப்பாத்துங்க. மணிக்கண்ணே, அவங்க கஜேந்திரனை கொண்டுட்டு வந்து சொல்லிருக்கேன். நமக்கு அந்த குள்ள இது வரைக்கும் எவ்வளவு தொந்தரவு கொடுத்திருப்பான். தொலைட்டாமே. இல்லடா, இவனை காப்பாத்தி ஆகணும். அப்பதான் இதே காரணம் காட்டி நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும். ஆக அங்க போக வேண்டிய உயிர் இங்க போகுது.
எப்படியாவது ஹரியையும் மத்தவங்களையும் காப்பாத்தி ஆகணும். இன்னைக்கு காப்பாத்தின மாதிரிதான் இவனுக்கு இந்த கிராமத்தை நாசம் பண்ண போறாங்க. ஓடுறான் இப்படி குரங்கு மாதிரி தாம வச்சுட்டீங்களா டேய்? என்னடா சுத்தாதரா பண்ணாட பண்ணாத இடத்துல பற்ற போதுரா பண்ணாட பையில விடுற டே விடுற கைய கூட எங்க வைக்கிற எனக்கு ஜட்டி போடலையா? சொல்லி இருந்தா உட்கார சொல்லி இருக்க மாட்டேன்ல. ராஜகுரு, நம்ம ராஜ்யத்துக்கு ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனை வருது? கெந்தர்வன் சாபம். நான் ஏற்கனவே சொன்னேனே, கோபம் வளர்க்கணும். கோபத்துல உன்னதாயா தூக்கி போனோம்? வாய முடிக்கிறது. நம்ம அரண்மனைக்கு திரும்பி ஓடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த பிசாசுங்க எல்லாம் ஒரு சிலர் தான் அங்கதான் போயிருக்கு. ஐயோ, கத்திய மறந்துட்டு வந்துட்டேன். இல்லைனா நானும் இறங்கி சண்டை போடுவேன். இந்த ஆறு பிசாசுகள்ல இந்த ஹரி ரொம்ப நல்லவன் போல இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன், அவன் கெட்டவனே இல்ல, ரொம்ப நல்லவன். எப்படா சொன்ன? ராஜகுரு நான் ராஜகுருவே இல்ல இல்ல. டேய் வேணா, எனக்கு பல வித்த தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டீங்கன்னு நினைச்சோம், எப்படி தப்பிச்சீங்க? ஐயோ, நீ கிட்ட மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா சாகுறதுக்கு பேசாம கடல வந்து செத்துக்கலாம்டா. காப்பாத்துறா, காப்பாத்து. காப்பாத்துக்கிறாங்க,
வாய விட மாட்டேன். என் பொண்ண துறையா நீ பொண்ண. டேய் நில்லுடா. நல்ல வேலை பிள்ளைங்க நாட்டுல வந்து மாட்டணும், இவங்க நாட்டுல போய் மாட்டிருந்தா சுக்கு நூறு ஆக்கி பையல. அம்மா பேச மட்டும் போச்சுடா. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இவ்வளவு நாளா இருந்தத விடுறா. இனிமே உயிரோடு இருக்கணும். இந்த நாராயணன் தூக்கி போட்டு காப்பாத்துறா. அவளுக்கு என்னையும் சேர்த்து இருக்காதா? யாரையாவது நாலு பேர்த்த கூட தூக்கி எறிடா அவனை. ஆறடி எட்டடி எவனால வட பாப்போம். வெற்றி வெற்றி வெற்றி. உயரமா இருந்தா இப்படித்தான் தெரியும் போல் இருக்கு. போட்டுறாத. ஐயோ சித்தரிசிகளே வந்து காப்பாத்துங்க. மன்னர் இளவரசர் மாண்டு போயிட்டா அப்புறம் இந்த வாமன உடையே அனாதி ஆயிரும். காப்பாத்துங்க. எங்க ராஜ்யத்தை அந்த கந்தர்வனே கைவிட்டான். எங்க வம்சமே அழிச்சு போகிறது. எங்களை காப்பாத்தின கடவுளே நீதான். நீ என்ன கேட்டாலும் தர தயாரா இருக்கும். பெருசா என்னத்த கேட்க போறான்? ராஜா பொண்ணத்தான கேட்க போறான். நான் கூட இதை கேட்கலான் இருக்கேன். உன் மனசு என்கிட்ட என்ன கேட்க விரும்புதுன்னு எனக்கு தெரியும். என் மக ராதாவ தானே. அந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நான் இல்ல, கஜேந்திரன் தான். வேண்டாம் அரசே, வேண்டாம். இளவரசி எங்கிருந்து அனுப்பிட்டீங்கன்னா இந்த வாமனபுரிக்கு இதை விட பெரிய ஆபத்து வரும். மகாராஜா, நம்மளோட அதிர்ஷ்ட தேவதையை இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுத்துறாதீங்க. இளவரசே, இந்த வாமனபுரியோட எதிர்காலமே நீங்க எடுக்கிற முடிவுலதான் இருக்கு. விடமாட்டோம். எங்க அதிர்ஷ்ட தேவதையை கூட்டிட்டு போக. நீங்க எல்லாரையும் பிரிஞ்சு உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? உன்னை பெத்து வளர்த்த எங்களையும் இந்த நாட்டு மக்களையும் தவியா தவிக்க விட்டுட்டு நீ இங்கிருந்து போகத்தான் போறியா? அம்மா ராதா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடாத. வேண்டாம். உங்க எல்லார மனசையும் புண்படுத்திட்டு இந்த ராஜ்யத்தோட சொத்தை நான் எடுத்துட்டு போக விரும்பல. உங்களுக்கு சொந்தமானதை நீங்களே வச்சுக்கோங்க. மகாராஜா, நாங்க இதுலயே திரும்பி போயிடுறோம். போய் சேருவோம்னு தெரியல, ஆனா எங்க உயிர் இருக்க வரைக்கும் உங்க உதவியை மறக்க மாட்டோம். வரோம்.
நில்லுங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! எங்க நாட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு இளவரசி மனசை கெடுத்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போனா உங்களை அவ்வளவு சுலபத்துல விட்டுருவோமா? இந்த நிமிஷம் நான் நினைச்சாலும் உங்க அத்தனை பெரிய கண்ட துட்டமா வெட்டிடலாம். இவங்க எல்லாம் சொன்னதை கேட்டீங்கல்ல, இந்த நாட்டுல உள்ளவங்க நலனுக்காகவும் என் மேல வச்ச நம்பிக்கைக்காகவும் ஒண்ணு சொல்றேன். எங்க முன்னோர்கள் கந்தர்வம் காதல பிரிச்சு எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே தப்ப நானும் செஞ்சு எங்க சந்ததிகளை பாவத்துக்குள்ளாக்க விரும்பல. என்னைக்கு அவ உன்னை மனசார நினைச்சிட்டாலோ அந்த நிமிஷமே அவ உனக்கு மனைவி ஆயிட்டா. கஜேந்திரா? வெறும் கஜேந்திரன் இல்ல, ஜெகஜால கில்லாடி கஜேந்திரன். ஓ மனைவி.